Hi, hello students. Welcome back to Nurses Profile channel. Annamalai University la Bpharm, PharmD and Dpharm kana counselling nariye per attend panirundinga. So ungalkana result namakku vandu website la vandu visit panitaanga. Annamalai oda website neenga visit panninga na ungalku indha maadhiri page vandu display aagum. So adula andha result la view appdin kuduthinga na ungalku rendu type ana file vandu open aagum. So first pathinga na yaar yaarukkalam seat kedachirukudo avungaloda name vandu community wise kuduthirukanga. Then அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்ல யார் யாரெல்லாம் இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் சீட் கிடைச்சவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கான அந்த பேஜை வந்து ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா அதாவது மேல ஜென்ரல் எஸ்சி எஸ்டி பிசி முஸ்லீம்னு இருக்கு இல்லையா. ஸோ நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கான ஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஜென்ரல் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணி பார்ப்போம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா யார் யாருக்கெல்லாம் சீட் கிடச்சிருக்குது அப்படிங்கிற லிஸ்ட் இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணும்போது உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே சரியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களோட ஃபோட்டோ, உங்களோட நேம், உங்களோட கம்யூனிட்டி எல்லாமே சரியாக இருக்குதா, நீங்கள் தானா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிக்கிட்டு நீங்கள் கீழே வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணணும். ஸோ நீங்கள் பிஃபார்மாக இருந்தீங்க அப்படின்னா 36,380 ரூபாய் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. கீழே பே பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த கேட்வேயை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஃபீஸ் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா காலேஜில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்து கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி வந்து செலக்டட் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க இல்லையா. இவங்க ஜாயின் பண்ணாட்டாலோ இல்லைனா ஏதாவது ஒரு காரணத்துக்காக இவங்க ஜாயின் பண்ணலை அப்படின்னா அந்த சீட் வேக்கண்ட் வரும்போது உங்களை கூப்பிடுவாங்க அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ கன்ஃபார்மாக உங்களுக்கு சீட் கிடைக்கும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அங்கே சீட் வேக்கண்ட் ஆச்சு அப்படின்னா உங்களை கூப்பிடுவாங்க. ஸோ இந்த கவுன்சிலிங் யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருந்தீங்களோ அவங்க எல்லாருமே உங்களோட ரிசல்ட்டை செக் பண்ணி ஃபீஸ் பே பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.